கர்நாடகா மாநில முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநில முன்னாள் முதல்வரும் தற்போது பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக எடியூரப்பா இருக்கிறார். இதனிடையே இவர் மீது 17 வயது சிறுமி ஒருவர் தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்துள்ள சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்துள்ள புகாரில், கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தனது மகளுடன் எடியூரப்பாவை கல்வி உதவித்தொகை தொடர்பாக சந்திக்க சென்றதாகவும், அப்போது தனது மகளை தனியாக அழைத்துச் சென்று அவர் பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும், அவர் உனக்கு தேவையான உதவிகள் செய்கிறேன் என்றும், இதனை வெளியே சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் எடியூரப்பா மீது பெங்களூரு சதாசிவநகர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.